அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இளையூர் கிராமத்தில் சேர்ந்த இவ்விவசாயி இயற்கை விவசாயம் செய்து பாரம்பரிய விதைகளை மீட்டெடுத்து நவதானிய பயிரான கம்பு உற்பத்தி மற்றும் அதன் சார்ந்த விவரங்களை நம்முடன் பகிர்ந்துள்ளார். என் பேர் பாலசுப்ரமணியங்க. நான் இளையூர் மேலவெளி ஆண்டிமடம் வட்டம் ஆண்டிமடம் ஒன்றியத்தை சேர்ந்து அரியலூர் மாவட்டம். நான் வெகு நாட்களாக சிறுதான பயிர் சாகுபடி செய்யணும்னு கஷ்டப்பட்டு ரொம்ப நாளாக அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல. இப்போ திடீர்னு எல்லாருமே சிறுதானிய பயிரை மீட்டெடுக்கணும், சிறுதானியம் தான் சாப்பிடணும்னு நிறைய பேர் சொல்லி எந்த ஒரு நோய் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் அதை வச்சு நான் விவசாயம் பண்ணணும்னு பண்ணி பல விவசாயம் பண்ணினேன். இருந்தாலும் கம்பு பண்ணணும்ன்றதும் ஒரு விடாமுயற்சியாக நானே ஏர் ஓட்டி தண்ணி விட்டு அது நாட்டு எருவெல்லாம் போட்டு உரம் போடாமல் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணினா நல்லா வந்திருக்குங்க. எந்த ஒரு குறை இல்லாமல் கம்பு நல்லாயிருக்குங்க. அணில், முயல், மான், மயில், காடை, கவுதாரி, இந்த குருவிகள் இதெல்லாம் ரொம்ப பாதிக்கும்னு சொல்லி இந்த பயிரை விடப்படாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அதையும் எதிர்த்து சவாலாக நான் இந்த கம்பை போட்டிருக்கேன். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நான் விடாமுறிச்சால ரொம்ப சவாலாக எதிர்கொள்ள ஒன்றால் முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்கங்க. நான் ரொம்ப எதுவானாலும் இருக்கட்டும்னு சொல்லி தான் நிறைய பாதிப்பு வரும், மயில் வரும், மான், கவுதாரி, குரங்கு இதெல்லாம் தொல்லையாக இருக்கும், கம்பியே அரைச்சி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அதையும் மீறி எதிர்த்து நானே வந்து முழு நேரமாக நிலத்தில் இருந்து அது எதுவும் எந்த ஒரு பாதுகாப்பும் வராத அளவுக்கு நானே முயற்சி பண்ணி நல்ல முறையில் கம்பு எடுத்துருக்கேங்க. இது வந்து இந்த கம்பு வந்து அழிஞ்சு வரும் ஒரு பொருளாக இருக்குது. இது கிட்டத்தட்ட கம்புனாலே சில பிள்ளைகளுக்கு தெரியல எப்படி இருக்குங்கிற முறைக்கு கேட்குற அளவுக்கு வருது. அந்த காலத்தில் உள்ளவங்க எல்லாருமே கம்மஞ்சோறை சாப்பிட்டு தான் நீண்ட வலுவான வேலை செஞ்சுருக்காங்க, வலுவான உழைப்பு உழைச்சிருக்காங்க, உடல் ஆரோக்கியத்தோடு இருந்திருக்காங்க. அதே மீட்டெடுத்து அதே கம்பியை இன்னும் தெம்பாக நல்ல உணவே மருந்துங்கிற மாதிரி உணவே மருந்துங்கிற இது ஒரு மருந்தாக நான் தயாரித்து இந்த கம்பை விளைவிக்கணும் முழு மூச்சுடன் பாடுபட்டு அதை எடுத்திருக்கேன். தலைமுறைக்கு என்ன சொல்கிறேன்னா நல்ல நோய் நொடி இல்லாமல் வரணும் முதல். ரெண்டாவது இது அந்த காலத்தில் சாப்பிட்டது பூரா கம்பு, கேவுரு, திணை இந்த மாதிரி பொருளை தான் சாப்பிட்டு திறமான வேலை செஞ்சுருக்காங்க. நல்லா கிணறு விட்டுருக்காங்க, நிறைய கட்டடம் கட்டியிருக்காங்க. இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி வேலை எதுவுமே இப்போ உள்ளவங்களால் செய்ய முடியல. எதிர் வருங்காலங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அறிமுகப்படுத்தி இதெல்லாம் கம்புனா என்ன, திணைனா என்ன, கேவுருனா என்னான்னு சில பிள்ளைங்களுக்கு புக்கில் தான் பார்த்து தெரிஞ்சுக்குது. நேரடியாகவே வந்து பார்க்குற அளவுக்கோ அதை சாப்பிட்ற அளவுக்கோ நான் பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்டிருக்கேன்.